மாதம் திங்கட்கிழமை பத்தொன்பதாம் தேதி பிளவ ஆண்டு சித்திரை ஆறாம் நாள் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் இருக்கிறது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ஓரைகளின் நிலவரம் சந்திரன் குரு சுக்ரன் புதன் சுக்கர ஓரை பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை புதன் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா இன்றைக்கு சந்திர ஓரை வந்து காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்குது இந்த சிக்ஸ் டு செவன் மார்னிங் அல்லனா நைட்டு எயிட் டு நைன் சிவ வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் திதி இன்று இரவு ஏழு ஐம்பத்தி ஆறு வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்று நாற்பது வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் யோகம் இன்று காலை ஆறு ஒன்று வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரத்திற்கும் மூலம் நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் அமைதியாக இருக்க வேண்டும் ராசி என்பர்கள் யாரிடமும் எந்த பிரச்சனைக்கும் செல்லக்கூடாது எது நடந்தாலும் அமைதியா இருங்க உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் திங்கட்கிழமை ஓம் நம என்ற மந்திரத்தை பாராயணம் செய்வதும் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்து வருவதும் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும் சிவபுராணத்துல நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகடி ஆண்ட குருமனிதன் வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஏக அநேகன் இறைவனடி வாழ்க திருச்சிற்றம்பலம் 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 மாணிக்க வாசகர் இயற்றிய இந்த திருவாசகத்தினுடைய மிக பெரிய ஒரு அற்புதமான பாடல் இது இந்த பாடலை யார் யார் பாராயணம் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு மறு பிறவி கிடையாது ஃபஸ்ட்டு இரண்டாவது செல்வ செழிப்பாக இருக்கலாம் மூன்றாவது இறைவன் உங்கள் அருகிலேயே இருப்பான் உங்களுக்கு நன்மைகள் அதிக நடக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இதை வந்து பாராயணம் பண்ணிட்டு அப்புறம் பாருங்கள் உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் சூரியன் சுக்ரன் புதன் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய ராசி பலன்களை காணலாம் ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் வாக்கு சாதுரியத்தின் மூலம் சில செயல்களை செய்து முடிப்பீர்கள் தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் வெளியூர் தொடர்பான வாய்ப்புகளில் இருந்து வந்த காலதாமதம் அகன்றுவிடும் சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையான மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் பேசி முடிக்கப்படும் திசை கிழக்கு எண் இரண்டு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்களே மனதில் புதுவிதமான உத்வேகத்துடன் செயல்படுவீர்கள் உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும் மனதில் இருக்கும் எண்ணங்களை பொறுமையுடன் வெளிப்படுத்தினால் வெற்றி அடைவீர்கள் பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலம் அனைவரிடத்திலும் மதிப்புகள் அதிகரிக்கும் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள் ரிஷபராசி என்பர்கள் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருங்கள் அதுவே உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் நிம்மதியா இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஒன்பது கிருத்திகை மிருக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கும் அனுகூலமான நாள் மிதுன ராசி கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள் தொழில் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் கனவுகளின் மூலம் மனதில் குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு மறையும் குடும்பத்தினரின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும் தன ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும் மிதுனராசி என்பர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது சாலச்சிறந்தது அதாவது உங்களுடைய பெற்றோர்கள் விஷயத்தில் ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுதான் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலைலாம் இருக்குது இருக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு என் ஒன்று மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும் கடகராசி என்பர்களே இணைய வர்த்தகம் சார்ந்த முதலீடுகளில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் சேவை தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு நண்பர்கள் மற்றும் புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் மனதில் தோன்றும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் எதிர்காலம் பற்றிய குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு மறையும் இதில் ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்னம்னா கடகராசி என்பர்கள் இப்பொழுது மிகப்பெரிய குட் டைம் நடக்குது கடன்லாம் ஏதாவது இருந்தால் இப்போ அடைஞ்சிடும் ஒரே பேமெண்டில் கடன் அடைச்சிருவீங்க அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா குலதெய்வ வழிபாடு தான் ஒரு மனிதனை அடுத்த கட்டம் அழைத்து செல்லும் தெய்வத்தை பிடித்து கொள்ளுங்கள் அதன் பின்புதான் இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதிஷதிசை தெற்கு என் நான்கு புனர் பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் முன்னேற்றம் உண்டாகும் சிம்மராசி என்பர்களே உலகியல் நடவடிக்கைகள் பற்றிய புதுவிதமான கண்ணோட்டத்துடன் செயல்படுவீர்கள் வெளியூர் வேலைவாய்ப்புகள் சாதகமாக அமையும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் மனதிற்கு பிடித்த தெய்வங்களை வழிபடுவீர்கள் எதிர்பாராத பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற நாள் அதிசதிசை மேற்கு எண் மூன்று சிம்மராசி என்பர்கள் வெளியூர் செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது யாருக்காவது இப்போ வேலை கிடைச்சிதுன்னா நீங்க இருக்கிற இடத்துல கிடைக்காது இடம் மாற்றத்தை ஏற்படுத்தும் மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் கன்னியாராசி என்பர்களே ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் மனதில் எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணம் இருப்பீர்கள் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலம் மனு அடைவீர்கள் நிர்வாகம் தொடர்பான புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ள நேரிடும் கன்னியாராசி என்பர்கள் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் வேலை சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் வரும் எங்கேயாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அதிசதிசை தெற்கு எண் எட்டு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் இப்பொழுது எல்லோருமே சார் தொற்று அதிகமாக இருக்கிறது என்ன செய்யலாம்னு கேட்டுட்ருக்காங்க அதுக்கு ஒரு பெரிய விசேஷம் ஒன்றுமே கிடையாது இந்த தொற்று எதனால் ஏற்படுகிறது நதி மூலம் ரிஷி மூலம்லாம் பார்க்காம இதற்கு ஒரே ஒரு மருந்து கீரை தான் இதற்கு மருந்தே தவிர இந்த தேவையில்லாமல் சிங்கிள் டோஸ் இன்ஜெக்ஷன் போடுறது அது உங்களுடைய என்னுடைய தனிப்பட்ட கருத்து நீங்கள் ஏதாவது போட்டுக்கணும்னா போட்டுக்குங்க சைடு எஃபெக்ட்ஸ் வந்ததுன்னா அனுபவிங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா இயற்கையோடு எவன் ஒருவன் ஒத்து வாழ்கிறானோ அவனுக்கு எந்த நோயும் வராது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த கோவிட் நைன்டீன் கோவிட் டுவெண்ட்டி கோவிட் டுவெண்ட்டி ஒன் இவங்கெல்லாம் என்ன இருக்காங்கன்னா நம்மளுடைய கொஞ்சம் யோசித்து பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைகளின் உடைய அறிவை மங்க செய்து முட்டாளாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எல்லோருமே எப்பயும் போல தான் இருக்காங்க இந்த கொரோனா வந்ததுனால இவங்களை தொடக்கூடாது போகக்கூடாதுன்றது ஒரு மனிதனை மனிதன் பிரிக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டு ஒரு முட்டாள் தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியாகத்தான் நான் இதை கருதுகிறேனே தவிர வேறு ஒன்றும் இல்லை முருங்கை தான் இதற்கு ஒரு மருந்து இது ஒரு சாதாரண விஷயம் சாதாரண காய்ச்சல் என்று எடுத்துக்கொண்டு போனால் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் தேவையில்லாமல் பயப்படாதீர்கள் துலாம் ராசி என்பர்களே சிலருக்கு எதிர்பாராத உத்தியோக மாற்றம் உண்டோகும் பொருட்களை கையாளுவதில் எச்சரிக்கையுடன் செயல்படவும் பதற்றமான மனநிலை ஏற்பட்டு மறையும் தூக்க மின்மையால் உடல் சோர்வு ஏற்பட்டு நீங்கும் எதிர்பாராத செலவுகளும் நெருக்கடியான சூழலும் உண்டாகக்கூடிய ஒரு நாள் அதிசதிசை வடக்கு என் ஆறு சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் எல்லோருமே ஹெல்த்தி ஃபுட்டு எடுத்துக்குங்க துலாம் ராசி என்பர்களுக்கு சில பேருக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் விருச்சிக ராசி என்பர்களே உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையுடன் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் எதிர்பாலின மக்களால் அனுகூலம் உண்டாகும் உயர்கல்விக்கான முயற்சிகள் நல்ல பலன்களை தரும் வாத திறமையால் பாராட்டப்படுவீர்கள் வியாபாரத்தில் புதிய நபர்களின் நம்பிக்கையை பெருகுவீர்கள் விருச்சிகராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் நான் இந்த ராசிக்காரர்களுக்கு சொன்னது மாதிரி தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் சொல்கிறேன் விருச்சிகராசிக்காரர்களுக்கு உடல் உபாதைகள்லாம் வரும் இந்த நோய் தொற்று வரும் அது வரும்னு பயப்பட வேண்டாம் முருங்கை கீரை சாப்பிடுங்கள் இதுதான் விருச்சிகராசி என்பர்களுக்கும் சொல்கிறேன் இந்த கன்னியாராசி விருச்சிகராசி கும்பம் ரிஷபம் கடகம் இவர்கள்தான் இந்த நோய் தொற்றுக்கு அதிகமாக ஆளாகக்கூடிய ராசிகள் இந்த நோய் தொற்றுன்னு இவர்களாக பேர் வைத்து கொண்டார்களே தவிர அது ஒரு சாதாரண ஜுரம் அந்த ஜுரத்திற்கு என்ன தேவையோ அதை எடுத்து கொள்ளுங்கள் திசை தெற்கு எண் ஐந்து விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அனுகூலம் உண்டாகும் தனுசு ராசி என்பர்களே மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மனம் கடன் மற்றும் வழக்குகள் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் பிள்ளைகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் சாதகமாக அமையும் திசை மேற்கு எண் ஒன்பது மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் தெளிவு உண்டாகும் மகர ராசி என்பர்களே வர்த்தகம் தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் கற்ற கலைகளின் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களுக்கிடையே மதிப்புகள் அதிகரிக்கும் கல்வி தொடர்பான பணிகளில் மேன்மை அடைவீர்கள் புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் எட்டு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் மகர ராசி என்பர்கள் திருமண வயதிலிருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது முன்னேற்றமான நாள் கும்பராசி என்பர்களே தாய்மாமன் வழி உறவினர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மைகளை அடைவீர்கள் மனதில் கற்பனை திறன் மேம்படும் மனதிற்கு பிடித்த புதிய ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் வாரிசுகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிர்பார்த்த சில கடன் உதவிகள் சாதகமாக அமையும் கும்பராஜு என்பர்களுக்கு இந்த ஏழரை சனி அவர்கள் எப்பொழுதுமே குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் உங்களுக்கு நன்மைகள் அதிக நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கும்பராசி அன்பர்கள் மட்டுமல்ல இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டதிசை தென்மேற்கு என் மூன்று அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருட்சேர்க்கை உண்டாகும் மீனராசி அன்பர்களே முத்திரை தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும் வீர செயல்களை செய்து அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறுவீர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் ஒரு மிக பெரிய செயற்கரிய செயலை செய்து அதன் மூலம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வு கிடைக்க காத்திருக்கிறது மீனராசி என்பர்கள் இந்த யாருக்கும் இந்த ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது போட்டால் மாட்டிப்பீங்க என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் ஐந்து புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் வாழ்க வளமுடன் வணக்கம்